வெல்கம் டு சாண்ட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நியூ ரெசிபி பார்க்க போகிறோம். சூப்பரான சுவையான ஒரு நல்ல ரெசிபி பார்க்க போகிறோம். சோயா சூஜி நேம் புதுசாக இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம இப்போது பார்க்கலாம். ஒரு கப் பீன்ஸ், நெக்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்குனது, பீன்ஸ் சின்னது நறுக்குனது, ஒரு தக்காளி, திருவுன கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம தேவையான காய்கறிகளை நம்ம நறுக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூஜியை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். சூஜி நல்லா ஃப்ரை ஆகும்போது கிடைக்கக்கூடிய அந்த ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதை 2 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதை கருக்கிடக்கூடாது, கொஞ்சம் 2 மினிட்ஸ் கருகாமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதே கடாயில் 3 டீஸ்பூன் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் நிறையா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த டிஷ்ஷுக்கு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான கடுகை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். கடுகோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம அதில் கடலைப்பருப்பை நல்லா ஆட் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணுறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியனை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, இதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்குங்க வெங்காயத்தில், அதனால தான் நம்ம இப்போ போடுறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோடய வாசனை கம்ம கம்மன்னு எனக்கே இருக்குது. ஸ்மெல் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லா அறுக்கி வச்சுருக்க எல்லா காய்கறிகளும் நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். பீன்ஸ், கேரட், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க போகிறோங்க. காய்கறிகள் நல்லா வதங்கினா சூஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகள் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதோடு கூட நம்ம கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், அது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா என்ன பண்ண போகிறோம், வதக்க போகிறோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சோயாவை ஹாட் வாட்டரில் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், சோயா போட்டு ஊற வச்சதுக்கப்புறமா நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புளிஞ்சி வச்சுருக்கேன். புளிஞ்சி வச்ச சுவையாக தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மசாலாவோட ஆட் பண்ண போகிறேங்க. அது கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வெந்ததுக்கப்புறமா புளிஞ்சதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கட்டும், உப்பு காரம் அதில் ஏறணுங்க. நல்லா ஏறினதுக்கப்புறமா 4 கப் வாட்டர், கொத்தமல்லி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவாவே அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டணுங்க. கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. ஒரு லிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். சூஜி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுட்டு நீங்கள் இதை பரிமாற தயாராச்சு. டேஸ்டான சுவையான சோயா சூஜி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு சாண்ட்ராஸ் கிச்சன். மீட் அஸ் அகெயின். Bye.